कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சு வச்சால் அப்படின்னா அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த நேரத்தில் ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக சகஜமாக நான் பார்க்கக்கூடிய ஜாதகங்களில் 85% ஆஃப் ஜாதகங்களில் பிழை இருக்குது. ஸோ அதை நிவர்த்தி பண்ணிட்டு தான் அதுக்கான பலன்களையும் நான் சொல்ல ஆரம்பிப்பேன். ஸோ ஒருவேளை நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டாக டைமுங்கிறது நான் சொல்லிவிடுவேன். உங்கள்கிட்ட December 4th to 10th வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். December 5th பரணி தீதம், December 6th திருவண்ணாமலை திருக்கார்த்திகை. ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 8th to 9th இந்த வாரம் பயணம் பண்ண போகிறார். ஸோ 8th இடம்ங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 8th இடம் இஸ் பேசிக்கலி விருச்சிகம். விருச்சிகத்தில் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. 1 விசாகம், இன்னொன்று அனுஷம், இன்னொன்று கேட்டை. ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் கிடையாது. பாதிப்புகள் 8th வீடாக இருந்தாலும் பொதுவாக சொல்லும் பொழுது அது நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரமாக இருக்கனால நல்லது தான் பண்ணுமே தவிர தீமை பண்ணாது. ஆனால் 9th இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானமாக இருந்தாலும் போகிற முதல் நட்சத்திரம் மூலா நட்சத்திரம், குலதெய்வ சாபத்தை கொண்ட நட்சத்திரம். குலதெய்வ சாபம் எங்கே நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மூலா நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் கண்டிப்பாக அதற்கான சாபத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஸோ அந்த ஒரு 3rd நட்சத்திரத்தில் 9th பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் கேதுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் பெயர்ச்சி அடைய போகிறார். ஸோ அந்த ஒரு பெயர்ச்சி பேசிக்கலாக என்ன நடக்க போகுதுன்னா ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்களும் ஒரு சில பேருக்கு தீமையான விஷயங்களும் நடக்கும். யாருக்கு உண்மையான சந்தோஷம், உண்மையான திருப்தி, உண்மையான நேர்மையான வெற்றின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஜோராக இருக்கும். அதுதான் பெரிய வெற்றி. ஆனால் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு December 4th to 10th வரை உள்ள வார ராசி பலன்களை பார்க்க, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7th இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானம் புதன் சுக்கரனை இணைந்திருக்காரு. அதே மாதிரி சுக்கரன் பிரிஞ்சு 8th இடத்திற்கு போக போகிறார். ஃபஸ்ட்லேருந்து போகலாம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஆலய வழிபாடுகள், கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம், அபாரமான மன ஒற்றுமை, குழந்தை பிராப்தம், இந்த மாதிரி பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷி நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் காத்துன்ட்ருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் வக்கரமடைந்து 12th பாவகத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கோச்சார சந்திரன் அவரை ஹிட் பண்ணுறார். அதனால் வெளிநாடு பயணங்கள் ஏற்படலாம். முக்கியமான லோன் வாங்கணுன்னா கிடைக்கும், பர்சனல் லோன் கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எஃப்டி டெபாசிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உடல்நிலைகளில் பாதிப்பும் கொடுக்கும். அதனால் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப போட்டு மனசு உடஞ்சி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இரவு நேரத்தில் பயணங்களை சற்று தவிர்ப்பது நல்லது. பெரிய மாற்றங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்க போகிறது. பயணங்களினால் வெற்றி உண்டு, ஆனால் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் பழுது நீக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். 7th பாவகம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்தானத்தை கொண்டிருக்கிறது, கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. அருமையான சந்தோஷமான நபர்களை சந்திக்கக்கூடிய, நல்ல வாழ்த்து பெறக்கூடிய நபர்களை சந்திப்பீர்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சு 60%, பொருளாதார ஏற்றம் 65% சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம்.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.